நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பரமாச்சாரியார் என்கின்ற நூலிலே பரந்தாமன் எழுதிய அபூர்வமான சங்கதிகளை ஒவ்வொன்றாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பழம்பெரும் நடிகர் திரு எஸ் வி சுப்பையா அவர்களுக்கும் அவருக்கு பரமாச்சாரியார் பேரில் இருந்த அந்த பக்தி, அந்த பக்தியின் நிமித்தம் அவர் மேற்கொண்ட செயல்பாடுகளை நான் இன்றைக்கு இங்கே சிந்திக்க இருக்கிறேன். திரு எஸ் வி சுப்பையா அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், குணச்சித்திர நடிகர். குறிப்பாக அவரை நினைக்கும் பொழுது கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற திரைப்படத்தில் அவர் பாரதியாராக நடித்ததை யாராலும் மறக்க முடியாது. அதே போல் ஆதிபராசக்தி என்கின்ற திரைப்படத்தில் அபிராமி பட்டராகவே வாழ்ந்திருப்பார். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான பாத்திரங்கள். இந்த பாத்திரத்தில் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது பக்தி பரவசம் அப்படிங்கிறதையும் பக்தி தீர்க்கம் அப்படிங்கிறதையும் நடிப்பில் வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் அழுத்தம் திருத்தமாக அப்படி வெளிக்கொண்டு வரணும். அதில் வந்து திரு சுப்பையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த பக்திமான். பரமாச்சாரியார் அவர்களை பற்றி நண்பர்கள் வாயிலாக கேள்விப்பட்டு, நண்பர்கள் காஞ்சிபுரம் போகும்பொழுது இவரும் போவார், போவாரே ஒழிய தூரம் நின்றுப்பார், பெரியவர் கிட்ட போக மாட்டார், தூரையே நின்றுப்பார். தன்னை ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எந்த விதமான முஸ்தீபுகளும் கூடாது, தன்னை தனியாக கவனிக்கிறது அப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ரொம்ப எளிமையாக இருப்பார். இடுப்பில் வேட்டி, மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். நிறைய விபூதி பூசிக்கொண்டு அடக்கமாக ஒரு ஓரமாக நிற்பார். எல்லோரும் போங்க, முன்னால் போங்க, பெரியவர் கூப்பிட்றார் என்று சொன்னால் கூட இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி தூரம் அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு பணிவுக்கு சொந்தக்காரர். ஒரு முறை பெரியவரே அவரையோடு வந்த நண்பர்கிட்ட அவர் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அவரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அதற்கு பிறகு சில சந்திப்புகள் இருக்கிறதே, அவைகள் வந்து சராசரி ரகமோ அல்லது அன்றாட சம்பவமோ கிடையாது. அவைகளுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய அர்த்தம், விதை போன்றது, அதில் ஒரு விருட்சம் உருவாகும். அந்த வகையில் ஒரு முறை திரு சுப்பையா அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்து அது சரியாக போல, ரொம்ப அதில் அவருக்கு வந்து நஷ்டம். அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் பங்கெடுக்க வேண்டிய காட்சி இருக்கிறது, ஆனால் இவர் வரலை. அதனால் வந்து அந்த ஷூட்டிங் தள்ளி போச்சு. எங்கடா போயிட்டார், ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தாக்கா காஞ்சிபுரம் போய்விட்டு பெரியவரை தரிசனம் செய்து விட்டு வருகிறார். என்னங்க இங்கே ஷூட்டிங் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னும் பொழுது அப்பா அவர் சொன்னார், இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு கனவு, பெரியவர் வா என்று கூப்பிடுவது போல. நான் முதல் தடவை வந்து ஏதோ எண்ணத்தினுடைய கசிவுன்னு நினச்சேன், ஆனால் திரும்ப திரும்ப என்ற உடனே உடனே பார்த்தேன், எனக்குள்ளே ஒரு வேகம், ஒரு துண்டை தோளில் போர்த்தி கொண்டு சென்னையிலேருந்து நடந்தே காஞ்சிபுரத்துக்கு நான் கிளம்பிட்டேன். அப்பொழுது பெரியவர் தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார், நான் போய் அங்கே தான் நின்னேன் என்று சொல்லுகிறார். சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் எவ்வளோ தூரம், விறுவிறு விறுவிறு விறுன்னு ஒரு மனிதர் வந்து ஒரு இரவில் நடந்து கடந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. அதிலும் ஒரு பிரபல நடிகர், வழியில் அவருக்கு எவ்வளோ இடையூறுகள் இருக்கும், பார்த்தவர்கள் எத்தனை பேர் பேசியிருப்பார்கள், ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் துச்சமாக தள்ளி ஒரு முகத்தை மூடிக்கொண்டு தலையை மஃப்ளர் மாதிரி வெளியில் யாருக்கும் தெரியாமல் அவர் பாட்டு விறுவிறுன்னு போய் நின்றுட்டார். பெரியவரை தரிசிக்கும்போது பெரியவர் மிகச்சரியாக கேட்டார், நடந்தே வந்த போல் இருக்கு என்று. அதுதான் பெரியவர். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் திரும்பி செல்லும்பொழுது நடந்து போகாதே, பஸ்ஸில் போ என்று சொல்லி அவருக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன் அழைத்தார், அப்பொழுது என்ன நடந்தது, இதெல்லாம் வந்து அவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆனால் அந்த வேளையில் ஒன்று மட்டும் கேட்டார், ஏதோ சினிமா எடுத்து நஷ்டப்பட்டுட்ட போல் இருக்கே. ஆமாம், எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் சரியாக போயிடும் என்றார்.
அன்றைக்கு திரு சுப்பையா அவர்களுக்கு 60,000 கிட்டம் அந்த படத்தினால நஷ்டம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் அவர் மீண்டு அவருடைய குடும்பத்தவர்களோடு அவர் சௌக்கியமாக வாழ்ந்தார். சென்னையில் ரெட்டி ஹில்ஸுக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக காரனோடை அப்படின்னு ஒரு இடம், அது வழியாக தான் பெரியபாளையம், நாராயணபுரம், புத்தூர், திருப்பதிக்கு போகணும். இந்த காரனோடையில் அவருக்கு விவசாய நிலம் இருந்தது, ஒரு பெரிய விவசாய நிலம். அதில் அவர் வந்து உழுது பயிரிட்டு ஒரு விவசாயியாக ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் அவர் அங்கே தான் இருப்பார். பெரியவர் வந்து ஒரு முறை சென்னை வந்துட்டு காரனோடை வழியாக அவர் வந்து திருப்பதி போகிறார். அப்படி போகும்பொழுது மிகச்சரியாக இங்கே தானே திரு சுப்பையா அவர்களுடைய தோட்டம் இருக்கிறது என்று கேட்டு அந்த வயக்காடு அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் நுழைஞ்சிட்டார். வயல் வெளிகளுக்குள்ளே நுழைந்து அங்கே ஒரு மாமரம், அந்த மாமரத்தடியில் தங்கிவிட்டார். பலர் வந்து தன் வீட்டிற்கு பெரியவர் வரமாட்டாரா, அவருடைய காலடி படாதா என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் சுப்பையாவுக்கே தெரியாது. தகவல் தெரிந்து சுப்பையா ஓடி வர்றார், சென்னையிலிருந்து ஓடி வர்றார். அந்த பண்ணை வீட்டில் பக்கத்திலேயே காரனோடை பெரியபாளையம் ஆறு ஓடுகிறது. இது இதே போல் ஒரு மார்கழி மாதம் அந்த ஆற்றிலே அப்பொழுது மாதம் முழுக்க தண்ணீர், 10 நாட்கள்லாம் ஓடாது, வெறும் மணலாக இருக்கும், தண்ணீர் ஓடியது. தினந்தோறும் ஆற்றிலே குளியல், அங்கேயே ஒரு முகாம் போட்டு தங்கி மரத்தடியில் இருந்து கொண்டு ஒரு மாதம் சங்கராந்தி பொங்கல் வருகின்ற வரையில் மார்கழியை வந்து அவர் வந்து அந்த பண்ணையில் கழித்தார். அது வந்து அவர் வந்து எஸ்வி சுப்பையா அவர்களுக்கு பண்ண ஒரு பெரிய அனுகிரகம். அதாவது தன்னுடைய தவத்தை அந்த நிலத்தில் அவர் செய்தார். அவருடைய காலத்திற்கு பிறகு இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தவர்கள் வசம்தான் அந்த நிலம் இருப்பதாக தெரிகிறது. பெரியவர் வந்து எந்த மாமரத்தடியில் அமர்ந்திருந்தாரோ அந்த மாமரத்தை அவர்கள் இப்பொழுதும் புத்தர் அமர்ந்த போதி மரம் போல ரொம்ப பாதுகாப்பாக அவர்கள் வைத்து போஷித்து வருகிறார்கள். இன்றைக்கும் விவரம் தெரிந்து அந்த பக்கம் போகின்றவர்கள் அந்த மாமரத்துக்கிட்ட போய் தியானம் செய்துவிட்டு போவது உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அதாவது இப்பொழுது இந்த 2021 என்ன நிலைன்னு எனக்கு தெரியாது. பரந்தாமன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியது வந்து 1992. நான் சொன்னது போல் கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாராக இருந்தாலும் பக்தி உடைய பண்புடையவர்களுக்கு அவர்களை வந்து பெரியவர் அவர்கள் ஈர்க்க தவறினதில்லை. குறிப்பாக குருநாதர்களை பற்றி சொல்லும்பொழுது ஆமையோடு ஒப்பிடுவார்கள். பக்தி வந்து பக்தியை சிலர் விதவிதமாக சொல்லுவாங்க. குரங்கு வந்து என்ன செய்யும்னாக்கா குரங்கு பக்தி, பூனை பக்தி, ஆமை பக்தி அப்படின்னு அதை வகைப்படுத்துவார்கள். அதாவது பக்தியில் நாம் இறைவனை பிடித்து கொள்வது அப்படிங்கிறது வந்து குரங்கு தாய் குரங்கை பிடித்து கொள்வதற்கு சமம். இறைவன் நம்மை பிடித்து கொள்வது அப்படிங்கிறது வந்து பூனை தன் குட்டியை பிடித்து கொள்வதற்கு சமம். ஆனால் ஆமை இருக்கிறதே அது வந்து கரையில் முட்டையிட்டு விட்டு கடலுக்குள் இருந்து நினைக்குமாம், நினைத்த மாத்திரத்தில் எங்கே குஞ்சு பொறிக்குமாம். குருநாதர்களும் அப்படித்தான், எங்கோ இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நம்மை பற்றி நினைத்தாலே போதும், நமக்கு இங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து எஸ்வி சுப்பையா அவர்கள் விஷயத்தில் கூட செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் வந்து மதமாச்சரியங்கள் கடந்து எல்லோருக்கும் வேண்டப்பட்டவராக, ஜெகத்குரு அப்படின்னா எல்லாருக்கும் தானே, எல்லாருக்குமாக அவர் விளங்கினார். நிறைய அதற்கான குறிப்புகள் அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிறது. ஒவ்வொன்றாக தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.